Hi, my dear sisters, Vampire Kachuni MP. Welcome to my channel. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருந்துச்சு, எப்படி டிப்ளமோ நர்சிங்கோட கட் ஆஃபை கால்குலேட் பண்ணணும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க்கு பார்த்தீங்கன்னா 600க்கு எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 12th மார்க்கை வச்சு தான் நம்ம இந்த எல்லா டிகிரியும் டிப்ளமோ கவுன்சிலிங்கான கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 12th மார்க் பார்த்தீங்கன்னா 600, அதாவது மேக்ஸிமம் மார்க் 600 எழுதியிருப்பீங்க. 2019க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1200 எழுதியிருப்பீங்க. அதனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்திருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கு தான் கட் ஆஃப் எழுதணும். இப்போ இருக்க செட்டு 100க்கு எழுதணும். பட் டிப்ளமோ நர்சிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100க்கு தான் சொல்கிறாங்களே, 100க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதான் டிப்ளமோ நர்சிங் கட் ஆஃப். இப்போ நாங்கள் 1200க்கு எழுதணும், நாங்கள் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது? அப்புறம் பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் எழுதணுமே, 600க்கு எழுதணுமே, நாங்கள் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. அந்த கேள்விக்கான விடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவு டு கால்குலேட் டிப்ளமோ நர்சிங் கட் ஆஃப், அதாவது டிப்ளமோ இன் நர்சிங்கான கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறது. நீங்கள் 2019 அப்புறமா செட்டாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் 600 மார்க் எழுதின செட்டாக இருந்தாலும் சரி, 1200 எழுதின செட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ரெண்டு பேருக்குமே எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது, அந்த கட் ஆஃப் கால்குலேட்டட் மெத்தடோட உங்களுக்கு எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நானும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஒன்றும் டிப்ளமோ நர்சிங்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங்கான ரெக்வயர்டு சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அதாவது நீங்கள் பயாலஜி வித் மேக்ஸ், அதாவது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷை தவிர்த்துட்டு பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் தேவைப்படும். நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷை தவிர்த்துட்டு பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் தேவைப்படும். இப்போ வாங்க அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். சிம்பிள் மெத்தட் தான், 100க்கு தான் நம்ம கட் ஆஃபை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 600 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதாவது 2019க்கு அப்புறம், 2019லேருந்து எழுதினவங்களுக்கு, அதாவது 600 மேக்ஸிமம் மார்க் எழுதினவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது. இந்த டிப்ளமோ நர்சிங் பார்த்தீங்கன்னா 100 கட் ஆஃப் தான், மேக்ஸிமம் கட் ஆஃப் 100. அந்த 100க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றது தான் உங்கள் கட் ஆஃபாக இருக்க போகுது. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 600 மேக்ஸிமம் மார்க் இருந்தவங்களுக்கு, அதாவது 12th மார்க்கு 600 எழுதினவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது. நீங்கள் பயோமேக்ஸாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். 4 சப்ஜெக்ட் மார்க் எடுத்துக்கோங்க, தமிழ் இங்கிலீஷை தவிர்த்துட்டு 4 சப்ஜெக்ட் மார்க் எடுத்துக்கோங்க. பயோமேக்ஸாக இருந்தால் பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான், 4 சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணுறங்க. மெயின் சப்ஜெக்ட் 4 ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 80 மார்க், மேக்ஸில் 80 மார்க், கெமிஸ்ட்ரியில் 80 மார்க், ஃபிசிக்ஸில் 80 மார்க்குன்னு சொன்னீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 320 வரும். டிவைட் பை 4 போட்டோன்னா 18ன்றது தான் உங்களுடைய 100க்கான கட் ஆஃபாக இருக்கும். இதேமாரி தான் பியூர் சயின்ஸுக்கும். பாட்னியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஜுவாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இந்த 4 ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணிங்கன்னா 100க்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்துடும். இப்போ அடுத்து 1200க்கு எழுதுனீங்கள, அவங்க எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்றத பார்த்தலாம். உங்களுக்கும் அதே தான், நீங்கள் பயாலஜியாக இருந்தீங்கன்னா அதாவது பயோமேக்ஸாக இருந்தீங்கன்னா பயாலஜி வித் மேக்ஸ், இந்த குரூப்பாக இருந்தீங்கன்னா பயாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான், இந்த 4 சப்ஜெக்டையும் மார்க்கையும் ஆட் பண்ணி 8 டிவைட் பண்ணிக்கோங்க. நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 சப்ஜெக்ட் மார்க்கையும் ஆட் பண்ணி 8 டிவைட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 200க்கு எழுதியிருக்கிறதுனால நீங்கள் 200க்கு 160 எடுத்திருக்கீங்க பயாலஜியில், மேக்ஸில் 160 எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் 160 எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 160 எடுத்திருக்கீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 640 வருது. இந்த 640 நீங்கள் 8 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 கட் ஆஃப் வந்துடும். சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 600க்கு எழுதியிருந்தீங்கன்னா 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி
ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள். நீங்கள் 1200க்கு எழுதிருந்தீங்கன்னா நாலு சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி 8 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 100க்கு எவ்வளோ கட் ஆஃப்ன்றது வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலைனா உங்களுடைய சப்ஜெக்ட் வித் யுவர் மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானே கால்குலேட் பண்ணி கூட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். கீப்ஸ் மேனிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.